உத்தரகாமேஷ்டி. தன்னுட குருவாய வசிஷ்டர் யோகத்தால் மன்னவன் வைபந்தகன் தன்னையும் வருத்தினான். சாலையும் பணி செய்த சரயூதீரத்திங்கள் பூலோகபதியாகம் தீட்சிச்சான். அதுகாலம் அஸ்வமேதானந்தரன் தாபதன்மாருமாயி விஸ்வநாயக சமனாகிய தசரதன் விஸ்வநாயகன் அவதாரம் செய்வதினாய் விஸ்வாசபக்தியோடும் புத்திரகாமேஷ்டி கர்மம் ரிஷ்யசிருங்கனால் செய்யப்பட்டோராகூதியாலே விஸ்வதேவதாகணம் திருத்தராயாரது நேரம். ஹேமபாத்திரஸ்தமாய பாயசத்தோடும் கூடி ஹோமகுண்டத்தில் நின்னு பொங்கினான் மன்னிதேவன். தாவகம் புத்திரியமி பாயசம் கைக்கொள்கனி தேவ நிர்மிதம் என்னு பரஞ்சு பாவகனும் பூபதி பிரவரனும் கொடுத்து மறஞ்சிது தாபசாஜ்ஞைய பரிகிரகிச்சு நிருபதியும் தட்சிண செய்து நமஸ்கரிச்சு பக்தி பூர்வம் தட்சணாம் தசரதன் தல்க்ஷணம் பிரீதியோட கௌசல்யாதேவிக்கர்த்தம் கொடுத்து நிருபவரன் சைதில்யாத்மன பாதி நல்கினான் கைகேயிக்கும். அந்நேரம் சுமித்ரைக்கு கௌசல்யாதேவிதானும் தன்னுட பாதி கொடுத்தீடினாள் மடியாதே என்னது கண்டு பாதி கொடுத்து கைகேயும் மன்னவன் அது கண்டு சந்தோஷம் பூண்டானேற்றம் தன் பிரஜகள்க்கு பரமானந்தம் வருமாறு கர்ப்பமும் தரிச்சிது மூவருமதுகாலம்.